வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி சேவாலயாவினுடைய ஜமீன் எண்டத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் மதுராந்தகம் பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சேவாலயாவுடைய சென்டர், அங்கேருந்து பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கு இங்கே சேவாலயாவினுடைய இன்னொரு இலவச முதியோர் இல்லம், அதை துவங்குவதற்காக அந்த கட்டட வேலைகள் துவங்குவதற்கான பூமி பூஜை, அந்த பூஜை இங்கே இன்றைக்கு நடந்தது. இந்த ஜமீன் இடத்தூரில் இந்த இடத்தை எங்களுக்கு நன்கொடையாக கொடுத்தவர் டிவி ஸ்ரீதரன் அப்படிங்கிற ஒரு நெடுநாள் நன்கொடையாளர். இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிற நிலம் வந்து அவருக்கு சொந்தமாக நிலம். அவருடைய சேவாலயாவுக்கு இலவசமாக வழங்கி இங்கே சில வேலைகள் செய்ய சொன்னார். ஏற்கனவே இங்கே வந்து கம்யூனிட்டி காலேஜ் ஒன்று கட்டி அது இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் ஏழை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி டெய்லரிங் சொல்லிக் கொடுத்து இங்கே ஷர்ட்டு யூனிஃபார்ம்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே தைச்சி தயாராகிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு ஒரு வருமானம் பெறுவதற்கான ஒரு வழிமுறையை செய்திருக்கிறோம். இதே இடத்துலையே ஒரு முதியோர் இல்லம், இலவச முதியோர் இல்லம் துவங்க வேண்டும் என்கின்ற நம்முடைய நன்கொடையாளருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இங்கே இன்றைக்கு இந்த பூமி பூஜை செய்ய ஏற்பாடு செய்து அந்த பூஜை நடந்திருக்கிறது. இதில் நிகில் ஜோரி அப்படின்னு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நன்கொடையாளர், அவரும் நெடுநாள் நன்கொடையாளர். அவர் வந்து இந்த பிளானை பார்த்துட்டு, இது ரொம்ப பெரிய பிளானாக இருக்குது, இதில் ஒரு பகுதி தான் அவர் கொடுக்க முடியும், உங்களால் ஃபுல் பில்டிங் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தேகம் திருப்பி வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா அவர் ஒரு போர்ஷன் கொடுத்துட்றாரு, அதோட பில்டிங் என்ன போச்சுன்னு சொன்னாக்கா அது நல்லா இருக்காது இல்லையா, மொத்த பில்டிங்கும் முடியணும் அப்படின்னு கேட்கும்போது நான் அவர்கிட்ட தைரியமாக சொன்னேன், சார் நீங்கள் கொடுங்க, முதல்ல வேலையை ஆரம்பித்தோன்னு சொன்னாக்கா ஆரம்பித்த உடனே வந்து மற்ற நன்கொடையாளர் கோபத்தில் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க, வந்து எப்போவுமே பில்டிங் கட்டி முடிச்சுருவோம். அப்படி சேவாலயனுடைய எல்லா இடமுமே வந்து ஒரு ஒரு செங்கலாக யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க, அதை வச்சு ஆரம்பித்தோம். ஆரம்பித்து கடன் வேலையை முடிஞ்சு போச்சு, அது ஒர்க்கை ஆரம்பிக்கும் போதே சப்போர்ட் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவரும் எங்கள் மீது ஒரு நம்பிக்கை கொண்டு ஒரு தொகையை முதல்ல கொடுத்தாரு, இந்த பில்டிங் ஆரம்பிங்கன்னு சொல்லி. இதற்காக பூமி பூஜைன்னு பிளான் பண்ணும்பொழுதே மனோகரன் சொல்லி பாண்டிச்சேரியிலேருந்து இன்னொரு நன்கொடையாளர், அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் வந்து இதில் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இங்கே நேரடியாக வந்திருந்து அவரும் ஒரு தொகையை இங்கே ஒரு செக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால் இப்போ பாதி பில்டிங்க்கு வந்து ஃபண்டு வந்துடுச்சு, இன்னொரு பாதிக்கு இது கட்டக்கட்ட பணம் வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த கர்மயோகம் புத்தகம் இதை பார்க்கும்போது இன்றைக்கு நான் படித்த இடம்ன்றது சுவாமி விவேகானந்தர் நான் இப்போ சொன்ன இந்த கருத்தை வலியுறுத்துவது மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. சுயநலம் இல்லாமல் பற்று இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான சப்போர்ட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து கடவுளுடைய வேலை, அந்த வேலை கடவுள் நம்மை செய்ய சொல்லியிருக்கிறார், நாம் செஞ்சுட்டு போகிறோம். இதனுடைய பலாபலம் என்ன இருக்குமோ அது எதுவுமே நமக்கு சம்மந்தம் கிடையாது, அது முழுக்க திருப்பி கடவுளுக்கே நம்ம வந்து படைச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை. இந்த மனநிலையோடு நம்ம ஒரு வேலையில் இறங்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா அது கடவுள் பார்த்துப்பார், அந்த வேலை எப்படி நடக்கணும் எப்படி முடியணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது கடவுளுடைய பொறுப்பாகிடுது, உங்கள் பொறுப்பு இல்லை, அது கடவுள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை ரெஸ்பான்சிபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறோம் இல்லையா. அப்போ அது தானே நடக்குது. சக்தி தொழிலே உலக மஞ்சள் சார்ந்த நமக்கு சஞ்சலமேன் அப்படிங்கிற பாரதியாருடைய வரிகள் இங்கே ஞாபகம் வருகிறது. அப்போ அந்த மாதிரி வந்து நாம் வேலை செய்கிறது மட்டும்தான் நம்ம கவனிக்கணும், அது மட்டும்தான் இருக்கணும் மனசில், அது முடியுமா முடியாதா என்ன ஆக போகிறது அதனால் என்ன பலன் வரப்போகிறது யார் பலனடைப்பார்கள் நமக்கு என்ன பலன் இருக்கிறது சொந்த லாபம் என்ன இருக்கிறது இதெல்லாம் ஒன்றும் எல்லாத்தையும் தள்ளி வச்சிடலாம். இதெல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய செயல் கர்மயோகம், அந்த கர்மயோகத்துக்கு நிச்சயமாக வந்து சப்போர்ட் உலகம் முழுக்க வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல கண்கூடாக பார்த்த விஷயம். நாளை சந்திப்போம்.